இவ்வளோ வெரைட்டியான மெனு வந்து இவ்வளோ கம்மியான ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட்ல வந்து யாரும் தர மாதிரி தெரியல. ஸ்கில்டு ஸ்டாஃப் தேவையில்லைன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். ஸோ ஏன் அப்படின்னா கம்ப்ளீட்டான மெனு எங்களால் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 lakhs இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெனுஸை கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக கொடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இங்கே லோக்கல்ஸில் இருக்கிற ரெசிடென்சியல் பீப்புள்ஸும் ஃபேமிலியோட வர ஆரம்பிக்காங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம ஒரு 30 rupees மில்க் ஷேக்ஸில் 40% வந்து மெனு ஸ்டார்ட் ஆகும். அதிகபட்சம் உங்களுக்கு 100%க்கு மேலே ப்ராஃபிட் மார்ஜின் கூட இருக்குது. ப்ராஃபிட் வந்து நம்ம 40-50% கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்கலாம் எல்லா டிஷ்ல இருந்து. கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தொழில்முனை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை முகப்பேரில் இருக்கக்கூடிய ஜான் கஃபேக்கு வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மெனுஸை கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய மெனுஸை கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் மெனுஸை வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ டேட்டா வீடியோக்கில் போயிட்டு இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்பொழுது என்ன மாதிரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய ஜான் கேஃபேயோட அவுட்லெட் வந்திருக்கோம். ஸோ கைஸ் இங்கே சென்னை முகப்பேர் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஜான் கேஃபேயோட அவுட்லெட்டோட நம்ம கூட இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக ஜான் கேஃபே இதனால் சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, என்ன மாதிரி பிராண்ட்ஸ் இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பிரதர்ட்ட பேசுவோம். பிரதர் வணக்கம். வணக்கம் சார். ஸோ ஜான் கேஃபே, ஸோ ஆவடி சர்க்கிளில் எந்த லொக்கேஷனில் இந்த அவுட்லெட் நீங்கள்? ஆக்சுவலி ஆவடினா ஆவடி சிட்டிக்குள்ளே இல்லை, ஆவடியிலேருந்துட்டு ஆவடி ரீஜியன், ஓகே, வெல்டெக் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கு. நியர். ஸோ இது வந்து லைக் ஓஎம்ஆர் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டு நியர்பை இருக்கும். முகப்பேர் ஈஸ்ட், முகப்பேர் ஏரிஸ் கேம், அம்பேத்கர் கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில். அம்பேத்கர் கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே. அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். இது மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணலாம் அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ வெரைட்டியான மெனு வந்து இவ்வளோ கம்மியான ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட்டில் வந்து யாரும் தர மாதிரி தெரியல. நிறைய இது பார்த்தோம்ல, ஷீஷாப்னு நிறைய இது அவுட்லெட் பார்த்தோம். பார்த்ததில் இது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். இந்த ப்ராடக்ட் இங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஜான் கஃபேல என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. மெனு வந்து நம்மளுக்கு வந்து குறை இல்லாமல் நிறைய வந்து நிறையவே மெனு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாண்ட்விச், பர்கர், பீஸா, பாஸ்தா, பாபிக்யூ, ஷவர்மான்றது வந்து மில்க் ஷேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 varieties ப்ளஸ் வந்து மில்க் ஷேக்ஸ் இருக்குது. இதில் இவங்க யூனிக்காக சொல்லணும்னா பப்ளிகம் ஷேக், அதுக்கப்புறம் பான் ஷேக்கு, கிட்காட் ஷேக்லாம் வந்துட்டு யூனிக்காக நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது ஏன்னா இப்போ இந்த ஒரு கெஃபே மாடல் அப்படின்னு வரும்பொழுது ஒரு 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி டீ பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது, பார்பிக்யூ, ஷவர்மா, அது இதுன்னு நிறையா வந்து பிராண்ட்ஸ் அது இருக்குன்னு தனியாக இருக்காங்க. ஸோ ஏன் ஜான் கஃபே ரொம்ப லைக் ஸ்பெசிஃபிக்காக எடுத்ததுக்கான? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்பிக்யூன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்டிகுலர் மெனு, இது மெனு தான் மெயின் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ ஷவர்மா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வெரைட்டி ஆஃப் ஷவர்மா போடுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்பிக்யூ வேணால் பார்பிக்யூ தகுந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பார்பிக்யூ சிக்கன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு எப்படின்னா பார்பிக்யூ ஆட் பண்ணலாம், ஷவர்மா இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மில்க் ஷேக்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் வேணால் நம்மள ஆட் பண்ணிக்கலாம், பர்கர், பீஸா, அது மாதிரி எல்லாமே. காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தேடணும்னு நினச்சிங்கன்னா ஜான் கேஃபே வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நாங்கள் ஜான் கேஃபே ஃப்ரான்ச்சைஸ் வந்து சூஸ் பண்ணோம். மக்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் உள்ளே வராங்க, ஸோ என்ன டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சிங்க? மெயின் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஓகேங்களா? இந்த வெல்டெக் யூனிவர்சிட்டி தான் அந்த பசங்க. 3-4 காலேஜ் பக்கத்தில் லா காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது, அது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணது நாங்கள். ஒரு ஃபேமிலி க்ரௌடை இது பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் வச்சோம். ஆக்சுவலாக இப்போ ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றாங்கன்னா ஆக்சுவலாக நிறைய டிஷ் சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கேட்பாங்க. பில்லு கேட்டு நமக்கு கொடுக்குற அமௌண்ட் பார்த்துட்டு அவங்களே ஷாக் ஆகி கேட்பாங்க, என்ன அப்புறம் இவ்வளோ தான் ஆச்சா, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்களே ரெகுலர் கஸ்டமர் ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இது பண்ணும்போது இங்கே லோக்கல்ஸில் இருக்கிற ரெசிடென்சியல் பீப்புள்ஸும் ஃபேமிலியோட வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் பார்க்குறது என்னன்னா அந்த வெண்ணிலா மில்க் ஷேக், அந்த 30 rupees கொடுக்குறோம் இல்லையா, அந்த வெண்ணிலா மில்க் ஷேக் தான் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, வெண்ணிலா மில்க் ஷேக் கூட சரி ஓகே ஏதோ லிக்யூடாக ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த 30 rupees. ஏன்னா வந்து இங்கே சரௌண்டிங் சென்னை சரௌண்டிங்ஸில் வெண்ணிலா மில்க் ஷேக் ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 65-70 rupees தான் வித்துட்ருக்காங்க எல்லாருமே. இப்போ 30 கொடுக்கும்போது அவங்க வந்து ஆச்சரியமாக தான் கேட்குறாங்க, என்ன ப்ரோ 30 கொடுக்குறீங்க, என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டு அவங்க குடிச்சிட்டு ஆக்சுவலாக ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வெண்ணிலா மில்க் ஷேக் கேட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. 30 தானே கொடுக்குறாங்க, என்ன குவாலிட்டியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறதை பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 or 3
சரி பார்சல் கொடுத்துருங்க எனக்கு இன்னொரு 2 போடுங்க இன்னொரு 3 போடுங்க அந்த மாதிரின்ற மாதிரில போயிட்டு இருக்கு நமக்கு. ஓகே ஸோ இப்போ நீங்கள் இனிஷியலாக பிராண்டை ரீச் பண்ணதுலேருந்து ஓப்பன் பண்ணுற வரைக்கும் என்னென்ன மாதிரி சப்போஸ் வந்து பண்ணியிருந்தாங்க? நாங்களே நினச்சோம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம் என்னென்னு தெரியாமல் தான் இருந்தோம். வந்து அவங்க 3 டேஸ் 4 டேஸ் அவங்க வந்து இருந்து சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக 3 டேஸ் 4 டேஸில் வந்துட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா வந்து இப்போ எல்லாருமே வந்து வெண்டர் பிடிச்சி கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் அஜ்மல்னு இருக்காரு அவருக்கே ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த ஹெல்ப்னாலும் அவருக்கே ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். வந்து இப்போ டிலே பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாகவே எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜான் கஃபே ஒரு பிஸ்னஸ் மாடலாக பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு லைக் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லை ஃப்ரெண்ட்லியான மாடலாக இருக்குமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி? ப்ராஃபிட் நம்ம என்ன குவாலிட்டி எல்லாமே மெயின்டைன் பண்ணாலும் ப்ராஃபிட் வந்து நம்ம 40-50% வந்து ஈஸியாகவே எடுக்கலாம் எல்லா டிஷ்ல இருந்தும். கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு எல்லா இதுக்கும் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கு ஒரு அந்த மாதிரி ஃப்ரான்சைஸ். ஓகே கைஸ், இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஜான் கஃபேல என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கஃபேயோட ஃப்ரான்ச்சைசி மேனேஜர் இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு டிஷ்ஷஸ்க்கும் தான் தனியாக நம்ம பார்த்துருப்போம். இது ஆல் டுகெதராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ், ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மெனுஸை வந்து ஒரே மாடலாக வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரி ப்ராஃபிட்டபிளான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜான் கஃபே பற்றி ஒரு சில விஷயங்கள். ஸோ நம்ம வந்து இனிஷியலாக 2019 ஸ்டார்ட் பண்ணோம், ஜான் ஷேக்ஸ்ன்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுக்கல. ஸோ 2022 தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதுக்கு. ஸோ நம்ம ஒரு 2 மந்த்ஸ் கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம். கிரவுண்ட் ஒர்க் பண்ணதில் மக்கள் என்னென்ன மெனு இருந்தால் வரவேற்புகள் எதிர்பார்க்குறாங்க ஃப்ரான்ச்சைசிக்கு அப்படின்ற ஒரு மாடல் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரான்ச்சைசி மாடல் கிரியேட் பண்ணி ஜான் கெஃபேன்ற ஒரு பேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜான்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பென்ஷனுக்கு பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்மி பட்ஜெட்டில் நம்மளால் என்னென்னலாம் மெனு வச்சு நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்னு ஒரு 2 மாதம் சர்வே எடுத்ததில் எங்களுக்கு எல்லாமே தெரிய வந்தது எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைசி மாடல் கிரியேட் பண்ணி 3 லேக்ஸில் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம் ப்ளஸ் இன்டீரியர் வரும். எந்தெந்த இடத்துல ஆல்ரெடி அவுட்லெட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு? ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 10 அவுட்லெட்ஸ் இப்போ கரண்ட்லி ரன்னிங்கு. ஒரு 30-40 புக்கிங்ஸ் நடந்திருக்கு இந்த மீன்வைல் இதில் ஒரு 3-4 மந்த்ஸ் கேப்பில். இனிமேல் தான் ஒரு ஒருத்தராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்ததாக கோயம்புத்தூர் ஓப்பனிங் வரும், தஞ்சாவூர் ஓப்பனிங் வரும். ஸோ பேக் டு பேக் ஓப்பனிங்ஸ் இருக்குது. சென்னையில் ஒரு 2 ஓப்பனிங்ஸ் வரும் அந்த மாதிரி. ஸோ இப்போது ஆல்ரெடி நம்ம பேசும்போது சொல்லிங்க ஒரு 3 லேக்ஸில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக கொடுத்துட்டீங்க. இதில் என்னென்ன டிஷ்ஷஸ் நீங்கள் என்னென்ன மெனுஸ் இருக்குது உள்ள? இப்போ என்னென்ன மெனு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி நம்ம புதுசாகவும் ஆட் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் பண்ணுற மெனு சொல்கிறேன். மில்க் ஷேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபலூடா, லஸ்ஸி, ப்ரௌனி, சிஸ்லர்ஸ், மாக்டெயில், மொஜிட்டோ, சாண்ட்விச், பர்கர், ஃப்ரைஸ், ரோல்ஸ், நகெட்ஸ், ஐஸ்கிரீம், பிஸா, மோமோ, பார்பிக்யூ, ஃப்ரைட் சிக்கன், நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா அண்ட் ஷவர்மா. ஸோ இந்த எல்லா மெனுவும் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் கேஃபே அப்படி சொல்லிடலாம். ஸோ யூஸ்வலாக இப்போ இந்த அவுட்லெட்டே எடுத்துக்கோமே, இது ஒரு யங் ஆண்டர்பிரனர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஆல்ரெடி ஏதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்து வரவங்களுக்கு இது பிரச்சனை இருக்காது, பட் புதுசாக வரவங்களுக்காகட்டும் இல்லை புதுசாக ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ரைனிங் இதெல்லாமே எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க சார் பேக்கன்? ஸோ நம்மளுக்கும் என்ன சொல்கிறோன்னா ஸ்கில்டு ஸ்டாஃப் தேவையில்லைன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். ஸோ ஏன் அப்படின்னா கம்ப்ளீட்டான மெனு எங்களால் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டு செஃபை நாங்கள் உங்கள் அவுட்லெட்டு கூட்டிகிட்டு வரும். ஓப்பனிங் அப்போ தான் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். உங்கள் அவுட்லெட்டு கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா மெனுமே ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ப்ரொசீஜராக சொல்லி கொடுத்துரும். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டாஃப் இல்லைனாலும் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கில் அவங்க ட்ரெயின் ஆகிடுவோம். இனிஷியலாக சொல்லப்போனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, அவங்க ட்ரெயின் அப் ஆனதுக்கப்புறம் அவங்களோட வேகம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்களும் ஒரு செஃபாக மாறிடுவாங்க அடுத்தது அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ மெனுஸை பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸில் இருந்து தான் நம்மளோட மெனு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம ஒரு 30 ருபீஸ் மில்க் ஷேக்ஸில் 40%லேருந்து மெனு ஸ்டார்ட் ஆகும். அதிகபட்சம் உங்களுக்கு 100%க்கு மேலே ப்ராஃபிட் மார்ஜின் கூட இருக்குது. ஸோ மினிமமாக நம்மளால் என்ன கொடுக்க முடியும் மக்களுக்கும் நம்மளுக்கு நல்ல காஸ்ட்டில் கொடுக்கணும், நம்மளும் அதில் பயனடையணும் அப்படின்ற ரீசனால் தான் கம்மி காஸ்டிங்கில் ஒரு மார்ஜின் நல்ல ப்ராஃபிட் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஜான் கஃபே எடுக்கணும்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வச்சிருக்கீங்க? ஸோ என்ன மாதிரி சைஸில் வந்து அவுட்லெட் இருக்கணும்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரி வேறு என்ன மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது? ஸோ ஒரு மினிமம் ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தால் ஒரு டேக் அவே மாடல் பண்ணலாம். அதிகபட்சம் அவங்க ஒரு 250க்கு மேலே பண்ணுறாங்கன்னா ஒரு டேக் அவே டைனிங் கான்செப்ட் பண்ணலாம்.
அதுவே அவங்க 400, 500, 600 அந்த மாதிரி போறாங்கன்னா ஒரு நல்ல கெஃபே மாடல் சூப்பராகவே பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட் வந்து ஒரு இது வந்து எவ்வளோ என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தாயிட்டு? ஸோ இது அரௌண்ட் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை சீட்டிங் நம்ம பண்ணலாம்? 200 தாராளமாக ஒரு 6 சீட்டிங்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ 2 மெம்பர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோன்னா அதுவே ஒரு 4 இல்லை அதுக்கு மேலே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற அலோகேஷன்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜ் தான் வந்து மேஜராக அந்த ப்ராஃபிட்டே வந்து எடுத்துக்குது அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஜான் கேஃபேல வந்து இந்த ஃபுட் வேஸ்டேஜ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? ஸோ நம்ம மெயினாக இந்த மில்க் ஷேக்ஸ், மொஜிட்டோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இதுலேயுமே வேஸ்டேஜ் வராது. இனிஷியலாக நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு கூட ஆரம்பத்திலே நம்ம சொல்லிடும். ஸோ இப்போ பார்பிக்யூ, ஸோ இந்த மாதிரி ஐட்டம் ஷவர்மாலாம் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சேல் பொறுத்து நீங்களாக 1/2 kg 1 kg இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் பெருசாக பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிடுது. அந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துலேருந்தே பண்ண ஆரம்பிச்சுனா வேஸ்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து பிராண்ட் சைட்லேருந்து பண்ணுறீங்க? இப்போ 3 lakhs வந்து ஃப்ரான்ச்சைஸி, ஐ மீன் ஃப்ரான்ச்சைஸி வீஸ் அண்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதில் என்ன மாதிரி வேறு என்ன விஷயங்கள் இன்க்ளூடாக இருக்குது, வேறு என்னென்ன சப்போர்ட்ஸ் பண்ணுறீங்க? ஸோ கம்ப்ளீட்டாக இனிஷியலாகவே நம்ம என்ன பண்ண போகிறோன்றத சொல்லிவிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரம் த ஃபஸ்ட்லேருந்து அவங்க கடை ஓப்பனிங் வரைக்கும் கம்ப்ளீட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கூட நம்ம வெண்டார் அரேஞ்ச் பண்ணி, ஸோ அவங்க எங்கேயுமே ப்ராடக்ட்ஸ் அதிகமாக போய் தேடாமல் வெண்டார்கிட்டேருந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வர வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஈஸியான சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ end-to-end சப்போர்ட்ஸ் வந்து end-to-end சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சூப்பர். அண்ட் நிறைய அந்த ஃப்ரான்ச்சைசி எப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசியில் வந்து ராயல்ட்டி வச்சிருக்க பிராண்ட்ஸ் இருக்காங்க, ராயல்ட்டி இல்லாத பிராண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஜான் கஃபேல வந்து என்ன மாதிரி ராயல்ட்டி? ஸோ நம்ம பிராண்ட்லேயே ராயல்ட்டி இருக்குது. ஸோ செகண்ட் மந்த்லேருந்து 3000 பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்ரிமெண்ட் டேர்ம் பீரியட் 5 இயர்ஸ் வச்சிருக்கோம். அப்புறமா 50,000 கொடுத்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம பிஸ்னஸ் தமிழோட டைப் பண்ணி பண்ணுறதுனால, ஸோ இதில் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைஸி என்கொயரி பண்ணுறாங்களோ நோ ராயல்ட்டி நோ அக்ரிமெண்ட் ரினியல் சார்ஜஸ்னு பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு பிஸ்னஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜான் கேஃபே என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ராயல்ட்டி கிடையாது ஆஸ் வெல் ஆஸ் வந்து ரினியூவல் சார்ஜஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து இப்போ தான் ஆக்சுவலாக எனக்கே சொல்கிறாங்க. சூப்பர் சார், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ஜான் கேஃபே ரிலேட்டடான என்கொயரிஸ்க்காக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நல்லா பண்ணி கொடுங்க. ஸோ அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு க்வெஷ்சன், மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஏன் வந்து ஜான் கேஃபே சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் 3 lakhs பட்ஜெட்டில் யார் எவ்வளோ வேணால் தேடலாம். பட் எங்களோட 3 lakhsில் இவ்வளோ மெனு வச்சு யாரும் பண்ண முடியாது. எங்களோட சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கும். ஈவன் சொல்ல போனால் இனிஷியல் ஸ்டார்ட் அப்பு, ஸோ எங்களோட கஸ்டமர்ஸை நாங்கள் அந்த மாதிரி பார்த்துப்போம். ஸோ என் டு என் சப்போர்ட் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணி கொடுக்க முடியுன்றது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க, நல்லா பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கேஃபேயில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ இதில் என்ன மெனூஸ் இருக்குது, இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது எந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜான் கேஃபேயோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் மாதிரி டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் பிசினஸ் அம்மா. நன்றி, வணக்கம்.